வணக்கம். மஞ்சக்காட்டு மைனா நாவல். வாங்க நாம இப்போ கதைக்குள்ள போகலாம். பகுதி ஒன்று. அஞ்சு முகூர்த்த நாள். எப்பொழுதையும் விட கூட்டம் அதிகரித்திருந்தது. வரும் பஸ் எல்லாம் கூட்டம் நிரம்பி சென்றது. அபிராமி எதிர்பார்த்த அந்த பஸ் மட்டும் இன்னும் வரவில்லை. கை கடிகாரத்தை பார்த்தால் 9:30. வளைவில் ஹாரன் சத்தம் கேட்டது. அந்த பஸ் தான் என்று மகிழ்ச்சியோடு பார்த்தாள். அதே பஸ் தான். ஆர்ஆர் டிரான்ஸ்போர்ட் என்ற மஞ்சள் எழுத்து காலை வெயில் பட்டு பளிச்சிட்டது. அந்த பஸ் அவளுக்காகவே நிற்கும். அவளைத் தவிர ஒரு சிலர் மட்டுமே அதில் ஏறுவார்கள். ஊர் சுற்றும் பஸ் என்பதால் கூட்டம் குறைந்து இருக்கைகள் காலியாக இருக்கும். பஸ் நின்றதும் ஏறினாள். வழக்கமாக உட்காரும் இடத்தில் போய் உட்கார்ந்தாள். அது டிரைவருக்கு இடது கைப்பக்கத்து இருக்கை. டிக்கெட் வாங்கி கொண்டு கண்ணாடி வழியே சாலையை பார்த்தால் பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது. மனம் மட்டும் அப்படியே குமைந்தது போல் இருந்தது. எதையோ எழுந்தது போன்ற ஒருவித தவிப்பு. இதயம் படக் படக் என அடித்து கொண்டதே தவிர ஒரு விதமான புரிதலும் தெரியவில்லை. எதையாவது மறந்து வச்சிட்டு வந்தோமா? பேக்கை திறந்து பார்த்தால் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. வேறு என்ன இல்லை? மனம் ஏன் தவிக்கிறது? வீட்டை விட்டு கிளம்பும்போது மகிழ்ச்சியோடு தானே கிளம்பினோம். இப்போது ஏன் தவிப்பாக இருக்கிறது? குழப்பத்தோடு மனம் போராடி கொண்டிருக்க பார்வை மட்டும் மேடு பள்ளமான சாலையை பார்த்து கொண்டிருந்தது. ரோட்டோர காட்டு கருவை முள் ஜன்னல் வழியே முதுகில் அடித்தபோது சுய நினைவுக்கு வந்தால் பஸ்ஸில் உள்ள அனைவரும் ஒரு முறை நோட்டமிட்டால் வழக்கமானவர்கள் மட்டுமே இருந்தார்கள். புதிதாக வேறு சிலரும் இருந்தார்கள். வழுக்கை மண்டை டிரைவர் அப்படியும் இப்படியுமாக ஸ்டேரிங்கை திருப்பிக் கொண்டு பஸ்ஸை செலுத்தி கொண்டிருந்தார். கண்களை மூடி தியானம் செய்வது போல மனதை ஒருமுகப்படுத்த முயன்றாள். அது அடங்காமல் எதையோ இழந்தது போல தவித்து கொண்டிருந்தது. கண்டக்டரின் விசில் சத்தம், பஸ் ஸ்டாப்பில் ஏறி இறங்குதல் என சூழ்நிலைகள் உணர்ந்தாலும் மனதில் அது பதியாமல் ஒரு மாய வலைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாள். இறங்க வேண்டிய இடம் வந்ததும் இறங்காமல் இருப்பதைக் கண்டு டிரைவர் தான் விழிக்க வைத்தான். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு படிகளில் இறங்கினாள். பஸ் போன பிறகு அதையே பார்த்தாள். புகை மூட்டமும் மண் பொழுதியும் படர்ந்து முகத்தில் அப்பியது. ஒரு கையால் அதை துடைத்து கொண்டு அவள் வேலை செய்யும் பள்ளிக்கு வந்தாள். அது தனியார் ஆங்கில பள்ளி. பாடம் நடத்தவே மனம் விரும்பவில்லை. ஏற்கனவே சொன்ன ஒரு பாடத்தை நினைவுபடுத்தி அதை எழுத சொல்லிவிட்டு போராடும் மனதிற்கு முற்றுப்புள்ளி வைக்க சிந்திக்க தொடங்கினாள். மனம் இப்படி ஆனதற்கு என்ன காரணம் என்று மறுபடியும் சிந்தித்தால் விடை கிடைக்கும் என்று கண்களை மூடி சிந்தித்து கொண்டிருந்தபோது லதா டீச்சர் வந்தாள். என்ன டீச்சர், காலையிலேயே தியானம்? கிண்டலாக கேட்டாள். இல்லையே, சமாளித்தாள். அப்புறங்க முகம் வாடி போயிருக்கு, ராத்திரி தூங்கலையா? ஆமாம். ஒருவாறு தப்பித்து மழுப்பினாள். எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும், அர்ஜென்ட். அபிராமி பர்சை திறந்து 200 ரூபாய் தாள்களை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் முகத்தை பார்த்தாள். டீச்சர் மாதிரி இல்லாமல் தன்னோடு நெருங்கி பழகுபவள் லதா. இவளிடம் மனதில் உள்ளதை சொல்லி இளைப்பாறலாம், இல்லையே விடையாவது கிடைக்கும். ஒன்றுமில்லை, உள்மனசு என்னமோ மாறியிருக்கு. அத முகம் ஒரு மாதிரியா இருக்கா? எனி ப்ராப்ளம்? வெளியில் உன்னை யாரும் திட்டினாங்களா? இல்லையே. எப்பிலிருந்து இப்படி இருக்கு? காலையில் பஸ் ஏறினப்போ இருந்து. பஸ்ஸில் எதுவும் ப்ராப்ளமா? இல்லையே. அப்புறம் எப்படி? ஏதோ மேட்டரில் நீ சிக்கியிருக்க. என்ன சொல்கிற? வியப்போடு கேட்டாள். லவுகுவு சொல்லிவிட்டு கிண்டலாக சிரித்தாள். சே, அப்படியெல்லாம் கிடையாது. புருவத்தை உயர்த்தி பார்த்தாள். பொய் சொல்லாதடி, நான் லவ் பண்ணினப்ப அவரை பார்க்கலன்னா எனக்கும் இப்படித்தான் இருக்கும். நான் யாரையும் லவ் பண்ணலை. அப்புறம் எப்படிடி நீ டிஸ்டர்ப் ஆன? அதான் தெரியலை, உதட்டை பிதுக்கினாள். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியாமல் நீ டிஸ்டர்ப் ஆகியிருக்க. எதுக்கு? உன் மனசு யாரையோ விரும்புது. அவனை பார்க்க முடியலன்னு உன் மனசு அப்செட் ஆயிடுச்சு. அப்படியா? வியப்போடு நோக்கினாள். தெரியலையா யார் அவன்? எனக்கு லவ்வெல்லாம் விருப்பம் கிடையாது. நீ வேற, புருவத்தை உயர்த்தி சொன்னாள். உன் மனசு இப்போ உன்கிட்ட இல்லை.
எவனோ எவனோ கொள்ளையடிச்சிட்டான். அவனை யாருன்னு உனக்கு தெரியல. அதிசயமா இருக்கு சொல்லி சிரித்தாள். என் மனசு என்கிட்ட தான் இருக்கு, நான் ஒன்றும் ஏமாந்தவன் இல்லை. உனக்கே தெரியாம உன் மனசில் ஒருத்தன் பதிவாகி இருக்கான், நீ ஏமாந்தவ இல்லைன்னு எப்படி சொல்கிற? உனக்கு எப்போ பார்த்தாலும் லவ் நினைப்பு தான். எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது. மனசு டல்லாக இருந்தால் அதுக்கு பேர் லவ்வா? ஆமாம், வீட்டில் வெளியில் பிரச்சனை இல்லாமல் மனசில் கவலை இல்லாமல் அது டிஸ்டர்ப் ஆகியிருக்குன்னா அதுக்கு பேர் லவ்வு. அந்த ஃபீலிங்ஸ் இந்த வயசில் வர்றது தப்பு இல்லை. உன் மனசில் கல்லெறிஞ்சவன் யாருன்னு நீ நல்லா யோசிச்சு பாரு, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் சொல்லிவிட்டு வெளியில் சென்றாள் லதா டீச்சர். அபிராமி ஒன்றும் புரியாமல் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். பகுதி 2. இரவு 10 மணி. அப்பாவிற்கு சாப்பாடு போட்டுவிட்டு அவர் சாப்பிட்டு எழுந்த பிறகு அபிராமியும் சாப்பிட உட்கார்ந்தாள். வயிற்றில் பசி இல்லை, மதியமும் இப்படித்தான் பரபரப்பாக இருந்தது. இப்போது பசிக்கவில்லை என்றால் என்னவாகும்? ராத்திரி வைத்த காய போடாதே, நோய் வரும் என்று அம்மா சொன்னதை நினைத்தவாறு சாப்பாட்டை பிசைந்தாள். சுவரில் மாட்டியிருந்த அம்மாவின் படத்தை பார்த்தாள். அதற்கு அணிவித்திருந்த கதம்ப மாலை காய்ந்து சருகுகளாக இருந்தது. நாளைக்கு புது மாலை வாங்கி வந்து போட வேண்டும் என்று நினைத்தாள். சாப்பாட்டை உருட்டி வாயில் வைத்தபோது அது உள்ளுக்குள் செல்வேனா என்றது. சே, எனக்கு என்னாச்சு? காலையிலிருந்தே எல்லாத்தையும் நினைத்து பார்த்தாச்சு, ஒன்றும் புரியவில்லை. மனம் என்னவோ புரியாத புயிராக இருந்தது. லதாவிடம் கேட்டதற்கு அவள் லவ் என்று வைத்தியம் சொல்லிவிட்டாள். நான் என்ன லவ்வா பண்ணுறேன்? யாரை? நான் யாரையும் காதலிக்கவில்லையே. ஒருத்தர் அப்செட் ஆனால் அது காதலாக மட்டும்தான் இருக்க முடியுமா? அப்புறம் ஏன் மனம் ஆறுதல் அடையாமல் அலைந்து கொண்டிருக்கிறது? இதை பற்றி அக்காவிடமோ அம்மாவிடமோ கேட்கலாம். அம்மா இறந்து விட்டால் அக்கா நல்ல விதமாக கல்யாணமாகி மெட்ராஸ் போய்விட்டால் அப்பாவிடம் கேட்க முடியாது. அந்த மாதிரி அப்பா பழகவில்லை. பயமுறுத்தும் பார்வையிலேயே வாழ்ந்தாகி விட்டது. அதைவிட வெட்கக்கேடு எதுவும் இல்லை. நினைவுகளை களைத்துவிட்டு பிசைந்த சாப்பாட்டை எடுத்து மாட்டுத் தொட்டிலில் கொட்டிவிட்டு வந்து படுத்தாள். படுக்கை விரித்து படுத்தாலே தவிர தூக்கம் வரவில்லை. என்னம்மா தூக்கம் வரலையா? நினைவுகளை களைத்தார் அப்பா. திண்ணை கட்டிலில் படுத்திருந்த அப்பாவை ஜன்னல் வழியே பார்த்தாள். என்னம்மா பதிலையே காணோம்? ஆமாப்பா தூக்கம் வரலை. ஏன் தெரியலப்பா. அம்மா நினைப்பா? இல்லைப்பா. அக்கா நினைப்பா? இல்லைப்பா. அப்புறம் ஏன்? தெரியலப்பா. அப்பாவிடமிருந்து மறுபடியும் கேள்வி எதுவும் வராததை கண்டு திகைத்தாள். அப்பா என்னம்மா? அக்காவை போய் பார்த்துட்டு வாங்கப்பா. எப்படி இருக்குதோ? அடுத்த வாரம் போகலான்னு இருக்கேன், நீ வரியா? வரேன்ப்பா. சரி இப்போ தூங்கு, அப்பா சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டார். அக்காவிடம் இதற்கு விடை தெரிந்து கொள்ளலாம் என்ற நினைவுகளோடு கண்களை மூடினாள். பகுதி 3. காலை 9. பஸ் ஏறுவதற்காக காத்திருந்தாள் அபிராமி. இரவு தூக்கமில்லாமல் கிடந்ததால் அதன் சோர்வு இப்போது கொட்டாவியாக வெளியேறிய போது பஸ் சப்தத்தோடு வந்து நின்றது. தோல் பையை சரி செய்து கொண்டு படிக்கட்டில் ஏறி வழக்கமாக உட்காரும் இருக்கையில் போய் அமர்ந்தாள். டிக்கெட் கொடுத்த கண்டக்டரிடம் சில்லறையை கொடுத்துவிட்டு டிரைவரை பார்த்தாள். அவன் எப்போதும் போல் ஒரு புன்னகை உதிர்த்தான். மனதிற்குள் சந்தோஷம் தாளவில்லை. இவ்வளவு நேரம் அப்செட் ஆகியிருந்த மனம் இப்போது பூரிப்பில் திளைத்தது. மறுபடியும் டிரைவரை பார்த்தாள். அவன் கன்னங்கள் குவிய ஒரு புன்னகையை மறுபடியும் உதிர்த்தான். வயிற்றுக்குள் சொரேர் என்றிருந்தது. நினைவுகள் பொறித்தட்ட அவனை பார்த்தாள். சுருள் சுருளாக கருத்த முடிகள், கோதுமை நிறத்தில் பார்க்க லட்சணமாக அழகாக இருந்தான். கை நீட்டிய பெண்களுக்கும் ஓடி வந்து பஸ் ஏற வரும் மனிதர்களுக்கும் பஸ்ஸை நிறுத்தி அழைத்து செல்வான். அருகில் உள்ளவர்களிடம் அன்பாக பேசுவதும் பழகுவதும் அவனுடைய குணம். எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். நாகரிகமான பேச்சும் ஒழுக்கமான நடத்தையும் இவனிடத்தில் தெரியும். இதை மட்டும் கணக்கிட்டு மனம் எப்படி சோடை போனது இவனிடத்தில்? நான் நானாக இல்லாமல் 2 நாளாய் தவித்து கிடந்ததை இவன் அறிவானா? இவன் மனதில் என்னை பற்றி அபிப்பிராயம் எப்படி வைத்திருப்பான்? 2 நாளாக இவன் ஏன் பஸ்ஸில் வரவில்லை? இவன் வரவில்லை என்றதும் இவன் முகம் காணவில்லை என்றதும் மனம் ஏன் ஏங்கி தவித்தது?
சாலை வளைவுகளில் பார்த்து பஸ்ஸை திருப்பியவன் ஓரக்கண்ணால் மறுபடியும் பார்த்தான். அதே வசீகரமான புன்னகை பூக்கள். அவனிடம் பேச வேண்டும் போல் மனம் பரபரத்தது. அவனை கூர்ந்து நோக்கினாள். மேடு பள்ளங்களை கவனித்தவாறு பஸ்ஸை இயக்கியபடி மறுபடியும் ஓரக்கண்ணால் பார்த்தான். பயணிகளை திரும்ப பார்த்துவிட்டு பிறகு மறுபடியும் அவனை பார்த்தாள். அவன் என்ன என்பது போல் தலையை மேலும் கீழும் ஆட்டினான். ரெண்டு நாள் ஆளையே காணோம், அமைதியாகவும் மெதுவாகவும் கேட்டாள். வெளியூர் போயிருந்தேன் என்றான். மாடு ஒன்று குறுக்கே வர ஹாரனை அழுத்தி பிடித்தான். அந்த இறைச்சலில் மாடு பாய்ந்து அலறி அடித்து ஓடியது. பகுதி 4. காலை மணி 10:30. வகுப்பறையில் சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தாள் அபிராமி. நேற்றைய போலவே மாணவர்களுக்கு பாடத்தை எழுதச் சொல்லிவிட்டு தனக்குத்தானே பேசி கொண்டாள். பஸ்ஸிலிருந்து இறங்கி வர மனம் இல்லை. பஸ்ஸில் அவன் அருகிலேயே அவனை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருக்க வேண்டும் போல் இருந்தது. லதா டீச்சர் உள்ளே நுழைந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியபடி பணத்தை கொடுத்தாள் லதா. பரவாயில்ல, பணத்தை வாங்கி பர்ஸை திறந்து வைத்துவிட்டு அவளை உற்று பார்த்தாள். என்ன அபிராமி அப்படி பார்க்குற? ஆமாம், நேற்று மூட் அவுட்டுன்னு சொன்னால் இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம் புரிஞ்சுதா? வியப்போடு கேட்டாள். தலையாட்டினாள். என்ன மேட்டர்? அது வந்து ஒன்றுமில்ல, மத்தியானம் ஃப்ரீயாக பேசலாம் சொல்லி சமாளித்தாள். அப்போ நான் சொன்னது தானே, அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். ஏ, யாரவன்? அதெல்லாம் ஒன்றுமில்ல, அப்புறம் பேசலாம். அப்புறம் சொல்கிற வரைக்கும் என்னால் பொறுக்க முடியாது. என்ன மேட்டர் சொல்லு ப்ளீஸ். அப்புறம் பேசலாம், நிதானமாக சொல்ல வேண்டிய மேட்ரு. அப்படியா, சரி உன் விருப்பம். ஆமாம், யார் அவன்? உற்சாகத்துடன் அவள் தோளை தட்டினாள். அபிராமியின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. புன்னகை புரிந்தவாறு லதாவை பார்த்து கண் சிமிட்டினாள். பாத்தியா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? மோசப்பிடிக்கிற மூஞ்சியை பாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது மாதிரி உன் மூஞ்சை பார்த்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? லவ் ஃபீலிங் பற்றி எனக்கு தெரியாதா? அது சரி, யாரவன்? பஸ் டிரைவர். வகுப்பை பார்த்தபடி மெதுவாக சொன்னாள். பஸ் டிரைவரா? ஏன் இப்படி கத்துற? படபடப்போடு அங்குமிங்கும் பார்த்தாள். இனிமே என்ன வெட்க வேண்டி கிடக்கு, அதை தூக்கி குப்பையில் போடு. சரி அப்புறம் விவரமாக பேசலாம், நீ இப்போ இடத்த காலி பண்ணு. ஏன் பயப்படுற? இப்போ நீ சொல்லலைனா என் இதயமே வெடிச்சு போயிடும். சொல்லு எப்படி? கண் சிமிட்டினாள். ஐயோ, ஏண்டா உன்கிட்ட சொன்னோன்னு இருக்கு. சரி சொல்லு, என்னத்தை சொல்கிறது? தினம் பஸ்ஸில் வரதால் அவன் நடவடிக்கை பிடிச்சி போயிடுச்சு, அதனால் அவன் நினப்பு மனசில் தேங்கியிருக்கு. அது சரி, நேற்று என்னான்னே தெரியாத மாதிரி நடித்த? ஆமாம், எனக்கு உண்மையிலேயே தெரியாது. முன்ன பெண்ணை அவர்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. ரெண்டு நாளும் அவர் வரலை. அவர் வரலைன்னதும் என் மனசு பார்க்காம கஷ்டப்பட்டிருக்கு. அப்படியா? அருமையான காதல். பார்த்ததும் காதல், பார்க்காமல் காதல், பழகி பார்த்து காதல்னு பல காதலை சினிமாவிலையும் நேர்லையும் பார்த்துருக்கேன். ஆனால் யார் அவனை அறியாமலே காதலை இப்போ தான் கேட்குறேன். மெதுவாக பேசு, தானாக வந்தது தான். அது சரி, இது விஷயமா அவன்கிட்ட சொல்லிட்டியா? சே, பேசுனியா? வெக்கமாக இருக்கு. வெக்கமா? இனிமே அது எதுக்கு? வெட்கமில்லாமல் மனசில் ஒருத்தனை நினைக்க மட்டும் தெரியுது, அப்புறம் பேசுறதுல என்ன வெக்கம்? லதாவை ஏறிட்டு பார்த்தால் உன் மனசில் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி அவன் மனசில் நீ இருக்கியான்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா? தெரிஞ்சு சந்தித்து பேசிக்கத்தான். என்ன இப்படி கேட்குற? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவார். அப்புறம் எப்படி லவ் பண்ண போகிற? அதான் தெரியலை. முதல்ல பயமாக தான் இருக்கும், அப்புறம் காதலிக்க காதலிக்க தைரியம் வந்துடும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அப்போது ஆசைப்பட்டவனை கட்டிக்க வேண்டாமா? கட்டிக்கணும், அதுக்காக பேசி பழகணும்னு சட்டம் இருக்கா? அப்புறம் எப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க? அதுக்கு ஏ அப்பா, இதெல்லாம் வேண்டாம். இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவர் பேசுகிறாரு. அவர் பேசுனா சம்மந்தம், நீ பேசுனா லவ். எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், நான் அவர்கிட்ட பேசுனா அது தப்பாக போயிடும். அம்மா இல்லாத பொண்ணு அடங்காமல் வளர்ந்துருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எங்கள் அப்பாவுக்கு அசிங்கம். அவரால் தலை குனிஞ்சி அவமானப்படுற மாதிரி நான் எந்த விஷயத்துலையும் ஈடுபட மாட்டேன். அப்புறம் ஏன் ஆசைப்பட்டேன்? என் ஆசையை எங்கள் அப்பா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார்.
நேற்று நான் தூங்கலைன்னு உடனே அவர் தூங்கலை தெரியுமா? அப்போ உன் காதலை உங்கள் அப்பா ஏற்றுக்குவாருங்கிற. கண்டிப்பாக ஏற்றுக்குவார். ஆனால் என்ன ஆனால் நாம் தான் நேரம் காலம் பார்த்து சொல்லணும். அபிராமி பேசாமல் அவளை பார்த்தால், சரி உன்கிட்ட பேசுகிறது எனக்கு நிம்மதியாக இருக்குது, மற்றதை மத்தியானம் பேசலாம், இப்போ பாடம் நடத்துகிறேன். ஓகே வரேன், ஆல் த பெஸ்ட். சொல்லியவாறு வெளியேறினாள் லதா டீச்சர். இருக்கையில் இருந்தபடியே மாணவ மாணவிகளை நோட்டமிட்டால் பிறகு நீண்டதொரு பெருமூச்சு விட்டபடி நாற்காலியில் சாய்ந்தவாறு மேலே அண்ணாந்து பார்த்தாள். அவன் பஸ் ஓட்டும்போது புன்னகை புரிந்தவாறு பார்த்த முகம் ஞாபகத்திற்கு வந்தது. பகுதி 5. மதியம் 2 மணி வடக்கு தெருவில் உள்ள அக்காள் வீட்டிற்கு வந்தார் நாராயணமூர்த்தி. அவரை வரவேற்று நாற்காலியில் இழுத்து போட்டு உட்கார வைத்தான் கதிரேசன். உள்ளிருந்து வந்த அவரது அக்காள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை கண்டதும் பரிவோடு நோக்கினாள். சாப்பிட்டியாப்பா? கேட்டாள். சாப்பிட்டேங்க்கா. தாகத்து கொண்டு வரவா? சொல்லியபடி உள்ளே சென்றாள். மாமாவின் சிந்தனை தோய்ந்த முகத்தை பார்த்தான் கதிரேசன். நாராயணமூர்த்திக்கு இரவு நீண்ட நேரம் தூக்கம் வரவில்லை. மூத்த மகள் திருமணத்திற்கான செலவுகளிலிருந்து விடுபட்டு முடிவதற்குள் இரவு அபிராமி தூங்காமல் இருந்ததும் தூக்கம் வரவில்லை என்று சொன்னதும் மனதை வருடியது. தம்பி தண்ணி குடி. செம்பு தண்ணீரை நீட்டியபடி நினைவுகளை களைத்தாள் அக்கா. சிந்தனை வயப்பட்ட சிறு புன்னகையை உதிர்த்துவிட்டு தண்ணி சொம்பை வாங்கி கொஞ்சம் குடித்துவிட்டு பிறகு அவளிடமே கொடுத்தார். அக்கா கொஞ்சம் இப்படி உட்காரு, உங்ககிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அவர் காட்டிய இடத்தில் ஆர்வத்தோடு உட்கார்ந்தால் எனக்கு நெஞ்சுவலி அடிக்கடி வருது, ஒரு சமயத்தை போல இல்லை. அதனால் அபிராமிக்கு நான் இருக்கும்போதே கல்யாணம் செஞ்சு பார்க்கலான்னு ஆசையாக இருக்கு. தாராளமாக செய். உடம்பு ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்டு தானே இருக்க? எத்தனை நாளைக்கு மாத்திரை தின்னே உடம்பை பார்த்துக்க முடியும்? அதான் மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருந்தால் இந்த வருஷமே முடிச்சிடலான்னு இருக்கேன். சொல்லிவிட்டு கதிரேசனை பார்த்தார். தாராளமாப்பா, நீ வளர்த்து ஆளாக்கணுவேன். நீ சொன்னால் தட்டவா போகிறான். இன்னைக்கு புதன்கிழமை, நல்ல நாள், நேரமும் நல்ல நேரம். அதான் உன்கிட்ட சொல்லி ஜாதக பொருத்தம் பார்க்க போகலான்னு வந்தேன். டேய் தம்பி, பெட்டியில் ஜாதகம் இருக்கு, எடுத்துக்கிட்டு மாமா கூட போ சொன்னாள். கதிரேசனுக்கு ஜோதிடம் பார்ப்பதில் இஷ்டம் இல்லை. ஜாதகம் பொருத்தத்தை விட ஜோடி பொருத்தமே அவனுக்கு பிடித்திருந்தது. நேரம் சரியில்லை, பொருத்தம் சரியில்லை என்று மாமாவை குழப்பிவிட்டு அபிராமியை தனக்கு இல்லாமல் செய்து விடுவார்களோ என்ற பயம் கூட ஒரு காரணம். அபிராமியை பிறந்தது முதல் பார்த்து வருபவன் அவள் வளர வளர அவனுக்கு மனதில் ஆசைகளும் வளர்ந்தன. குடிகார அப்பா நிற்கதியாய் விட்டுவிட்டு இறந்தபோது மாமா தான் நிறைய உதவிகள் செய்தார். அவரின் உதவியால் தான் இன்று அமுதம் அங்காடியில் வேலை பார்த்து கொண்டு ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற நிலையில் இருக்கிறான். இப்போது ஆசைப்பட்ட அபிராமி மாமாவின் பெரிய ஓட்டு வீடு, 5 ஏக்கர் நிலம் என எல்லாம் கண்முன் வந்து நின்றன. பகுதி 6. இரவு மணி 9. அப்பாவுக்கு பிடித்த மொச்சை குழம்பு வைத்திருந்தால் அபிராமி மனம் மகிழ்ச்சியில் திளைக்க அப்பா ஆசைப்பட்டு சாப்பிடும் உணர்வுகளை நினைத்து பார்த்தாள். அப்பா மீது என்றைக்கும் இல்லாத அக்கறை என்று வந்துவிட்டதாக நினைத்தாள். அப்பா வந்ததும் அன்போடு உபசரித்தாள். அருகே உட்கார்ந்து சாப்பாடு போட்டாள். அவர் போதும் போதும் என்று சொல்லியும் அவள் விடவில்லை. நிறைய சாப்பிட வைத்தாள். அவர் மனசும் வயிறும் நிறைந்து போனது. மகள் முன்பை விட சுறுசுறுப்பாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். மகிழ்ச்சி தாளவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு மகள் உருவில் தன் மனைவியை பார்ப்பது போல இருந்தது. நான் சம்பந்தம் பேசி பொருத்தமும் சரியாக இருக்கிறது என்ற தகவல் கேட்டு மகள் இப்படி நடந்து கொள்கிறாளோ என்று வியந்தார். நேற்று இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தவள் இன்று நிச்சயமாக சந்தோஷமாக தூங்குவாள் என்று நினைத்தபடியே சாப்பிட்டு எழுந்தார். அப்பா சென்ற பிறகு அபிராமி சாப்பிட உட்கார்ந்தாள். 2 நாள் சரியாக சாப்பிடாத குறையை இப்போது சேர்த்து தீர்த்தாள். வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு 2 நாள் தூங்காததையும் சேர்த்து தூங்கினாள். நினைவில் இருந்த பஸ் டிரைவர் கனவிலும் வந்தான். 3:00 கண் விழித்து பார்த்தாள் அபிராமி. நல்ல தூக்கம் உடம்பை அடித்து போட்டது போல இருந்தது. பிறகு புரண்டு படுத்தவாறு கண்களை மூடினால் தூக்கம் வரவில்லை. எழுந்தாள்.
கட்டிலை பார்த்தபோது அதில் அப்பா இல்லை, பாத்ரூம் போயிருப்பார் என்று முடிவு செய்து கொண்டு அப்படியே நின்றாள். 5 நிமிடமாகியும் அப்பா வராததால் வாசலுக்கு வந்தவள் படிக்கட்டில் ஏதோ தட்டுப்பட அப்படியே நின்றாள். குனிந்து பார்த்தபோது ஒரு பெரிய உருவம் நீண்டு குப்புற கிடந்தது. குழப்பத்தோடு வந்து மின்விளக்கை போட்டாள். அப்பாவேதான். ஓடி சென்று அப்பாவை எழுப்பினாள். பிறகு புரட்டி பார்த்தாள். மூக்கிலிருந்து இரத்தம் கசிந்திருந்தது. அப்பா கத்தினாள். அவள் போட்ட சப்தத்தில் தெருவே விழித்து கொண்டது. 7 காலை 10 அத்தை வீட்டுக்கு வந்தாள் அபிராமியின் அக்காள் சிந்தாமணி. அவளை கண்டதும் கதிரேசன் தான் முதலில் வரவேற்றான். அவன் முகத்தை பார்த்தபோது பாவமாக இருந்தது. அப்பாவை பறிகொடுத்த துக்கம் இன்னும் இவனை விட்டு அகலவில்லை என்பது புரிந்தது. நான் சமாதானப்படுத்துவதா, இல்லை அவனை சமாதானப்படுத்துவதா? என்பது போல பார்த்தாள். அதற்குள் வீட்டுக்குள் இருந்து வந்த அத்தை அருகே வந்து நின்று பரிவோடு சொன்னாள், என் தம்பி என்னை விட்டுட்டு போயிட்டான். நம்ம சாவ போறோன்னு அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. என்னத்த சொல்றீங்க? சொல்லியபடி திண்ணையில் உட்கார்ந்தாள். அவன் செத்து என்னையோட முழுசா 3 நாள் ஆச்சு. அவன் மனசுல என்னென்ன நினைச்சிட்டு செத்தானோ? அன்னைக்கு நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்தான் மவராசன் அக்கான்னா. ஏன்பான்னு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், மாப்பிள்ள ஜாதகத்தை பார்க்கலான்னு கேட்டான். அப்புறம் மாமனும் மருமகனுமா வெளியில் ஒன்றா தான் போனாங்க. அப்படியா? வியப்போடு நோக்கினாள். ஆமாம்மா, ஜோதிட பொருத்தம் சரியாக இருக்கு. வர தையில் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொன்னானாம். நாள் பார்த்து முடிச்சுட்டு உன்னை பார்க்க மெட்ராஸ் வரணும்னு சொன்னானாம். அப்புறம் என் பிள்ளையும் அவனுமா சேர்ந்து பத்தர்கடைக்கு போய் கொலுசு வாங்கிட்டு வந்தாங்களாம். சொல்லியபடி கூடத்துக்கு சென்று பீரோவை திறந்து வெள்ளி கொலுசை எடுத்து வந்து அவளிடம் காட்டினான். சிந்தாமணி ஆச்சரியத்தோடும் வியப்போடும் பார்த்தாள். அவன் மவ கல்யாணத்துக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு அவனுக்கு கருமாதி பண்ண சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அத்தை நான் இருக்கேன். அவன் செஞ்ச உதவிக்கு நான் தான் நிறைய செய்யணும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல அத்த. அவர் பிஸ்னஸ் அது இதுன்னு இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போகிறேங்கிறாரு. என்னை இங்கேயே இருக்க சொல்கிறாரு. கருமாதி கழித்து மற்றதை பேசலானாரு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? கருமாதி வரைக்கும் நீ இங்கே இருந்து காரியத்தை முடி. அதுக்கு பிறகு உன்னோட தங்கச்சியை அழைச்சிட்டு போயிடு. வருஷாந்திரம் முடிந்த விதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றாள். மனதில் தோன்றியதையெல்லாம் அத்தையே சொல்லிவிட்டதால் சிந்தாமணிக்கு பேச வார்த்தை இல்லாமல் போய்விட்டது. பிறகு கதிரேசனை பார்த்தால் அவன் தாய் சொல்லை தட்டாத பிள்ளை என்பது அவளுக்கு தெரிந்ததுதான். ஆனால் அப்பா சாகும்போது கண்டிப்பாக துடித்திருப்பார். அதை நினைத்தபோது கொதித்து வரும் நெஞ்சை அடக்க முடியவில்லை. திணறினாள். 8 மதிய இடைவேளையில் லதா டீச்சருடன் மனமிட்டு பேச வேண்டும் போல் இருந்தது. வகுப்பு நடத்த விருப்பம் இல்லாமல் துவண்டு போயிருந்தாள் அபிராமி. அக்கா சொன்னது மண்டையில் குறுகுறுத்து கொண்டே இருந்தது. அப்பா இல்லாததால் இனி தனியாக இருக்க வேண்டாம் என்றும், அடுத்த வருடம் கல்யாணம் செய்து கொண்டு வீட்டோடு இருக்கலாம் என்றும், இந்த ஒரு வருடத்திற்கு என்னோட சென்னைக்கு வந்து இருந்து விடு என்றும் அக்கா கூறியதிலிருந்து மனம் இயங்கவே மறுத்துவிட்டது. அக்கா சொன்னதற்கு பதில் பேச முடியவில்லை. எதிர்த்து பேசுவதாக நினைப்பாள். அவனை இந்த ஒரு வாரமாக பார்க்கவில்லை. அப்பா இறந்த துக்கத்தில் மனம் ஆறுதல் அடையாமல் தவித்தது. அதனால் அவன் ஞாபகத்தில் குறைவாகத்தான் வந்தான். இப்போது 1 வருஷம் அவனை பார்க்காமல் இருக்க முடியுமா? பலவாறு தறிக்கெட்டு அலையும் மனதை தடை போட்டு நிறுத்த முயன்றால் அது நிலை கொள்ளவில்லை. மதிய இடைவேளையின் போது லதா டீச்சரை சந்தித்து பேசினாள். மனக்கவலையை சொன்னாள். நீ சொல்றது கரெக்டு. இந்த நிலைமையில நீ பேசுனா அது தப்பா தான் தோணும். இப்ப நீ ஆதரவு இல்லாம தவிக்கிற. நீ இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். உங்க அக்கா விருப்பப்படி 1 வருடம் வேலைக்கு வர முடியாத சூழ்நிலையை எழுதி கொடுத்து விட்டு உங்க அக்கா கூட மெட்ராஸ் போயிடு. அவன் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறது உண்மைனா உன்னை தேடி கண்டிப்பா வருவான் என்றாள். அவனுக்கு எப்படி மெட்ராஸ் அட்ரஸ் தெரியும்? காதலுக்கு தேடி கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கு. நீ காதல் கோட்டை படம் பார்த்ததில்ல? அதை பார்த்துட்டு நீ திட்டுன. இருந்தாலும் காதல் உணர்வை பத்தி என்ன சொன்னேன்? அப்ப தேடி வருவாருங்கிறியா? உண்மையிலேயே உன் மேல அவனுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா தேடி வருவான்.
முன்னே நீ சொன்னது போல நீயும் இதுக்கு வழியை தேடி போய் காதலிக்க வேண்டாம், அவனா வருவான். அபிராமிக்கு அதற்கு மேல் பேச வார்த்தை கிடைக்கவில்லை. லதா நீண்ட நேரம் அவளின் காதல் போராட்டங்களையும் அதில் அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சொன்னாள். சோகத்தோடு லதா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அபிராமி. பகுதி 9. சென்னைக்கு வந்து 2 நாட்களாகி விட்டது. அபிராமி ஊரை விட்டு வந்ததிலிருந்து ஒரே அழுகையும் கண்ணீருமாக இருந்தாள். ஒவ்வொரு இடமும் விடைபெற்று கிளம்பும்போது கண்ணீரை அடக்க முடியவில்லை. அப்பா கருமாதி அன்று வந்தவர்கள் அவள் நிலையை நினைத்து அழுது புலம்பினார்கள். பிறகு அக்கா சிந்தாமணி எடுத்த முடிவு சரியானது என்று ஒத்துக்கொண்டார்கள். இங்கு சென்னையில் அது ஒரு 4-5 குடித்தனங்களை கொண்ட 1 குடித்தன வீடு. மற்ற வீடுகளை விட அக்கா வீடு கொஞ்சம் பெரிதாக இருந்தது. அத்தான் சுந்தரேஷன் கேட்டரிங் சர்வீஸ் செய்து வருகிறான். அதற்காக தனியாக வேறு ஒரு இடத்தில் கடை வைத்திருக்கிறான். சமையல் கான்ட்ராக்ட் மட்டுமல்லாது சாமினார் பந்தல், ஓலைப்பந்தல், முகப்பு அலங்கார பந்தல் மற்றும் மகாராஜா சேர், விஐபி சேர், பிளாஸ்டிக் சேர், மர டேபிள், ஸ்டீல் டேபிள், ஏர் கூலர், படசல் ஃபேன், சமையல் பாத்திரம், கேஸ் லைட், கேஸ் அடுப்பு, வாழைமரம், பானை, தெர்மாகோல், நேம் செட்டிங் போர்டு, சவுண்ட் சர்வீஸ், மங்கள மேளம், அலங்காரம் என விசேஷங்களுக்கு அனைத்து பொருள்களும் நல்ல முறையில் வாடகைக்கு எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு செய்து கொடுக்கிறான். நல்ல வருமானம். எந்த நேரமும் வீட்டில் ஃபோன் அலறிக்கொண்டுதான் இருந்தது. ஃபோன் வந்தாலே வருமானம்தான். குடித்தனக்காரர்கள் அவரவர்கள் வேலைகளை பார்ப்பதும் வேலைக்கு போவதுமாக இருந்தார்கள். மனமிட்டு பேசுகிற மாதிரி எவரும் கிடைக்கவில்லை. அது அபிராமிக்கு ஏமாற்றமாகவே இருந்தது. சென்னை நகரில் சுறுசுறுப்பு வாழ்க்கை எந்திரத்தனமாக தெரிந்தது. அதற்கு ஈடு கொடுத்து 1 வருடம் இருப்பது எப்படி என்று புலம்பினாள். வேளா வேலைக்கு சாப்பாடும் தூக்கமும் இருந்தால் மட்டும் வாழ்க்கையாகுமா? ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அக்கா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறாள். அத்தான் வெளியிலிருந்து வரும்போது வார மாத இதழ்களை கொண்டு வந்து தருகிறான். நைட்டு கேட்டதும் உடனே 4 வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் மனம் அந்த பஸ் டிரைவரையே சுற்றி வந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைத்து முடிக்கும்போது அக்கா எதிரே வந்து நின்றாள். என்னம்மா, அப்பா நினைப்பா? ஆமாக்கா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. போர் அடிக்குது. அப்பா இருந்து வாழ்ந்த இடத்துலையே இருக்கலாம் போல இருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படித்தான் இருக்கும். வெளியில் எங்கேயும் போயிட்டு வாயே. தனியாக வா. எனக்கு இங்கே எந்த இடம் தெரியும், எப்படி போவேன்? அத்தானே வேணும்னு அழைச்சிட்டு போயிட்டு வா. ஐயோ, எனக்கு வெக்கமாக இருக்குது. நீயும் வா. ஃபோன் நிறைய வரும். வீட்டில் யாரும் வீட்டில் இல்லைன்னா சரிப்படாது. இன்றைக்கி சாயங்காலம் அத்தான் கூட பீச்சுக்கு போயிட்டு வா, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சரிக்கா, தலையாட்டினாள். சென்னை மெரினா கடற்கரை, நீளமான கடற்கரை என்று படித்ததோடு சரி, அதை பார்க்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று அப்பா அன்று அப்பா சென்னைக்கு இருவரும் செல்வோம் என்று சொன்னபோது கூட மெரினா கடற்கரை ஞாபகம் கூட வந்தது. அப்போது அத்தான் ஏதோ பார்சலோடு வந்தான். என்னத்தான் பார்சல் பெருசாக இருக்கு கேட்டாள். ஸ்வீட் எனக்கா? ஆமாம், உங்கள் அக்காளுக்கும் தான். என்ன விசேஷம்? பெரிய கான்ட்ராக்ட் ஏதும் கிடைச்சிருக்கா? இல்லை, உங்கள் அக்கா உன்கிட்ட சொல்லலையா? என்னக்கா, வெறும் சஸ்பென்ஸாகவே இருக்குது. வாட் மேட்டர்? அப்பா செத்ததால் அதை சொல்லக்கூட மனசு இல்லை. நான் 2 மாசமாக குளிக்காமல் இருக்கேன். சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள். வாவ், அப்பாவே மறுபடியும் வரப்போகிறாரா? அடிச்சக்கை சொல்லியவாறு கைத்தட்டி துள்ளி குதித்தாள் அபிராமி. அவள் துள்ளி குதித்த போது அவள் உடம்பு ஆடிய ஆட்டத்தை கண்டு சுந்தரேசன் ரசிப்பதை கண்டு சிந்தாமணிக்கு மனதிலும் பயம் வர ஆரம்பித்தது. அத்தான் முதல்ல கை கொடுங்க, கன்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கொண்டே அவன் கையை பிடித்து குலுக்கினாள் அபிராமி. அவள் கரம் பட்டதும் சுந்தரேஷன் மனம் மகிழ்ச்சியில் திளைத்ததை சிந்தாமணி பார்க்க தவறவில்லை. சிந்தாமணி பார்சலை எடுத்து பிரித்து இருவருக்கும் ஒரு தட்டில் வைத்து கொடுத்தாள். அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீயும் வா, பீச்சுக்கு போயிட்டு வரலாம். எனக்கு அப்பப்போ வயிற்ற புரட்டுது. நான் வந்தால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க, சுரணியே இல்லாமல் சொன்னாள். என்னது பீச்சுக்கா? கேட்டான் சுந்தரேஷன். ஆமாங்க, அபிராமிக்கு வீட்டில் போர் அடிக்குதான். வெளியில் போயிட்டு வந்தால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நாம் தான் 4-5 தடவை போயிட்டு வந்துட்டோம். இனிமே அங்கே பார்க்க என்ன புதுசாக இருக்குது? அதனால் நீங்கள் இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு தலையாட்டினான் சுந்தரேஷன்.
பகுதி 10. மாலை 5 மணி. கடற்கரை சாலையில் அவர்களது ஸ்கூட்டர் திரும்பியதும் அபிராமிக்கு எல்லையில்லா ஆனந்தமாக இருந்தது. என்ன சாப்பிட்ற? கேட்டான் சுந்தரேஷன். எனக்கொன்னும் வேண்டாமத்தான், சொல்லியபடி ஆச்சரியத்துடன் எம்ஜிஆர் சமாதியை நோக்கினாள். ஜோடி ஜோடியாய் குழு குழுவாய் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு செல்லும் ஜனக்கூட்டம். அவர்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த பஸ் டிரைவர் தான் ஞாபகத்திற்கு வந்தான். கடற்கரையை பார்த்தவாறே நடந்தாள். அலைகள் சத்தம் போட்டு கரைக்கு வந்து மோதி செல்வதை நோக்கியபடி நடந்தாள். மெட்ராஸில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது என்றான் சுந்தரேஷன். எங்கள் அக்காவை எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க கேட்டாள். கல்யாணமான புதுசில் இந்த பீச், வள்ளுவர் கோட்டம், மாமல்லபுரம், கோவளம் அவ்வளோதான் போனோம். நேரம் எங்கே இருக்கு போக? கோல்டன் பீச், கிஷ்கிந்தா, எம்ஜிஎம், டிவியில் விளம்பரம் வருதே அங்கெல்லாம் அழைச்சிட்டு போனது இல்லையா? உங்கள் அக்காவுக்கு காசு செலவாகணும் பயம். எங்கேயும் கிளம்ப மாட்டா, கலர் டிவி வாங்கி வச்சிருக்கேன், அதை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டா. சொல்லியபடி எதிரே வந்த அலையை தாண்டி குதித்தான். அபிராமி கடல் அலையை பார்த்து பரவசம் அடைந்தாள். குளிர்காற்று முகத்தில் படர்ந்து கேசத்தை பறக்க வைத்தது. அதை கைவிரலால் ஒதுக்கி கொண்டாள். பாவாடை தாவணியை சரி செய்து கொண்டு அவன் அருகில் போய் நின்றாள். துள்ளி வந்த அலை ஒன்று வேகமாய் அவர்களை கடந்து கரையேறி பிறகு திரும்பியது. அவர்கள் நின்ற மண்ணை கரைத்து கொண்டு போன போது காலை வாரி கீழே தள்ளி விடுவது போல் இருந்தது. அதற்குள் மற்றொரு அலை வேகமாக வந்து பாவாடையை நனைத்துவிட்டு கரைக்கு போய் திரும்பியதும் அவளால் நிற்க முடியவில்லை. அந்த அவசரத்தில் சுந்தரேசனின் கையை பிடித்து கொண்டாள். அவனும் சந்தோஷமாக சிரித்தான். பிறகு கையை விடுவித்து விலகி கரைக்கு வந்தாள். ஏன்? திரும்பி பார்த்து கேட்டான். நான் இங்கேயே நிற்கிறேன் என்றாள். சுந்தரேசன் சிறிது நேரம் நின்றபடி பிறகு திரும்பி வந்தான். தண்ணியில் நிற்க பயமா? ஆமாம், விழுந்துடுற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சரி வா சொல்லியபடி நடந்தான். அபிராமையும் அவனுடன் நடந்தால் கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா கேட்டான். வேண்டாம், அங்கே கடையெல்லாம் இருக்கே அங்கே போய் பார்த்துட்டு போகலாம். இப்போவே 8 மணி இருக்கும் போல இருக்குது. அங்கே போனால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் உட்காரலாம், நடந்தது கால் வலிக்குது சொல்லியபடி ஓரிடத்தில் போயிட்டு உட்கார்ந்தான். சார் முறுக்கு சுண்டல் சொல்லியபடி அருகே மண்டி போட்டு உட்கார்ந்தான் பையன். சுண்டல் கொடு, தெரிஞ்ச மாதிரி அந்யோன்யமாக உட்கார்ற கேட்டாள். நீங்கள் புதுசு, அதான் யோசனை பண்ணுறீங்க சொல்லியபடி சுண்டலை சுருளிலள்ளி தந்தான். மாங்காயை பார்த்ததும் பல் கூசியது அபிராமிக்கு. பகுதி 11. இரவு 10:00. இருவரும் வீட்டுக்கு வந்தபோது வீடு பூட்டியிருந்தது. வீட்டுக்குள் ஃபோன் அலறும் சத்தம் கேட்டது. என்னத்தான் வீடு பூட்டியிருக்கு? அக்கா எங்கே? நானும் முன்கூடத்தானே வரேன். இந்நேரத்துக்கு எங்கே போயிருப்பா சொல்லிவிட்டு கடிகாரத்தை பார்த்தான். பிறகு அருகில் உள்ள மலையாத்துக்காரர் வீட்டு கதவை தட்டினான். அந்த பெண் தான் கதவை திறந்தாள். சிந்தாமணிக்கு சுகமில்லை, ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு சரியில்லையா அதிர்ச்சியோடு கேட்டான். ஆமாம், வயிற்று வெளின்னு பரஞ்சி. சுந்தரேசன் மனம் தத்தளித்தது. சாவி இவட இந்தா எடுத்து சாவியை நீட்டினாள். சாவியை பெற்றுக்கொண்டு வாசலுக்கு வந்தான். பின்னாலேயே அபிராமியும் ஓடினாள். நானும் வரேனத்தான். ஸ்கூட்டரில் புறப்பட்டன. அது ஒரு தனியார் மருத்துவமனை. இருவரும் உள்ளே சென்றபோது பழக்கமான நர்ஸ் எதிரே வந்தாள். சார் உங்கள் ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்காங்க, டாக்டர் இமானுவேல் சார்கிட்ட உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் அபிராமியை உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் வந்தவன் முகம் அலறி போயிருந்தது. என்னாச்சு அத்தான், அக்காவுக்கு என்ன பண்ணுதாம்? வயிற்று வலியாம், பாவம் துடிச்சிட்டு வந்திருக்கா. அட்மிட் பண்ணியிருக்காங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க சொல்லிவிட்டு தலையில் கை வைத்தபடி அருகில் உட்கார்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர் இமானுவேல் வந்தார். சுந்தரேசன் ஓடிப்போய் விசாரித்தான். தோலை தட்டி கொடுத்தார். பிறகு அவர் அறைக்குள் சென்றபடி வர சொன்னார். அபிராமி ஒன்றும் புரியாமல் ரிசப்ஷனில் உட்கார்ந்திருப்பவர்களையும் நோயாளிகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் சுந்தரேசன் வந்தான். அவன் கண்களில் கண்ணீர். அக்காவுக்கு என்னாச்சத்தான் சொல்லுங்க பதற்றத்தோடு கேட்டாள். ஒண்ணுமில்ல தைரியப்படுத்தினான். சொல்லுங்க, நான் போய் பார்க்கலாமா? பார்க்க அரை மணியே நேரமாகுமாம். கொஞ்சம் இரு, என்னாச்சுதான்? அபார்ஷன் ஆயிட்டுதான் கலங்கி போய் சொன்னான். அதை கேட்ட அபிராமிக்கு அழுகை வெடித்தது. அப்பா இப்போதும்
செத்துவிட்டாரா? பகுதி 12. 3 நாட்களில் சிந்தாமணி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இருந்தாள். இந்த 3 நாளும் தவியாய் தவித்து போனாள் அபிராமி. வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் நடந்து அவள் கால்கள் மறுத்து போனது. அவளது சமையலை தான் சாப்பிட்டான் சுந்தரேஷன். அவன் வேலைகளுக்கு நடுவே அன்பாக பேசுவான், நிறைய விஷயங்களை சொல்வான். ஆனால் இப்போது முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அக்காவின் முகம் கூட முன் மாதிரி பிரகாசம் இல்லை, வறண்டு போயிருந்தது. உருவான குழந்தை அழிந்து போய்விட்டது. அது இயற்கை. இதற்காக கவலைப்பட்டால் என்னவாக போகிறது? மனம் விட்டு சிரித்து பேசினால்தான் வீடு கலகலப்பாக இருக்கும். பலமுறை சொல்லி பார்த்து விட்டால் அபிராமி, அவர்கள் கேட்பதாக இல்லை. இந்த 3 நாட்களிலும் அவ்வப்போது நினைவுகளில் வரத்தான் செய்தான் பஸ் டிரைவர். நேற்று ஓய்வாக இருந்த நேரத்தில் லதா டீச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அதில் சென்னையில் 1 வருடத்திற்கு தன்னால் பொழுதை கழிக்க முடியாது என்றும் அவங்க நினைவு இருப்பதாகவும் நாசுக்காக தெரிவித்திருந்தாள். அங்குள்ள சூழ்நிலை குறித்து 1 கடிதம் எழுதினால் நல்லது என்றும் தெரிவித்திருந்தாள். பழைய நினைவுகள் மனதை வருட நாற்காலியில் வந்து உட்கார்ந்தாள். பகுதி 13. இரவு 11:00. அபிராமிக்கு நாக்கு வறட்சி ஏற்பட்டது. தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தபோது பக்கத்தரையில் அக்காவும் அத்தானும் பேசி கொண்டிருப்பதை கேட்டு அதிர்ந்து போனாள். நீ நினைக்கிற மாதிரி இல்லை உன் தங்கச்சி. அவ படித்தவ, எதிர்காலத்தை எப்படி அமைக்கணும்னு தெரிஞ்சவ. உங்களுக்கு ஒன்றும் வயசாகலையே, அதுக்காகவா அந்த பொண்ணோட ஆசாபாசங்களை அழிக்க சொல்றியா? அவ என் தங்கச்சி, நான் சொன்னால் கேட்பா. இப்போ அதை பற்றி பேச என்ன இருக்கு? நீ முதல்ல தூங்கு. எனக்கு படுத்தா எங்கே தூக்கம் வருது? எங்கள் அப்பா அந்த பிள்ளைகிட்ட சம்மந்தம் பேசி முடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே செத்தும் போயிட்டாரு. நான் வேற அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என் நிலைமையை எடுத்து சொல்லி இனிமேல் நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிவிடலாமில்ல? இல்லைன்னா அந்த பையனை நம்ம பொண்ணை நினச்சிட்டு தான் இருந்துச்சுன்னா? சிந்தாமணி, நீ ஏன் இப்படியெல்லாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? முன்னாடியே சொல்லிடலாம். அவன் மனசில் என்ன இருக்கோ, உன் தங்கச்சி மனசில் என்ன இருக்கோ, அவங்க ஆசைகளை நம்ம ஏன் அழிக்கணும்? எனக்கு நீ தான் புள்ள, நான் தான் உன் புள்ள. பேசாமல் படு. உங்களுக்கு என்ன குறைச்சல்? சம்பாதிக்கலையா? வயசாயிட்டுச்சா? அதுக்காகவா? நீ பேசாமல் படு, நான் ஒன்றும் கவலைப்படலை. எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு நீ தான் வேணும். நமக்கு வாரிசு வேண்டாமா? உங்கள் பேரை சொல்லி விளங்க சந்ததி வேண்டாமா? அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. பேசாமல் படு. ஒரு கால் எனக்கு பிரச்சனை இருந்தால் நீ வேற கல்யாணம் பண்ணிக்குவியா? நடக்கிறதா பேசுங்க. நடக்கிறதான் பேசுகிறேன். என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. உன்னை விட்டுட்டு இன்னொருத்தியோட சே. நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க. நான் அந்த பையனுக்கு லெட்டர் எழுத போகிறேன். அவசரப்பட்டு ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிடாத. அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாதவ, நம்ம தான் அவளுக்கு துணையாக இருக்கோம். நீ எடுக்கிற முடிவில் அந்த பொண்ணு வாழ்க்கையை வெறுத்து போயிடுவா. என் தங்கச்சி அவ, அவளை பற்றி எனக்கு தெரியும். நாளைக்கே லெட்டர் எழுதிடுறேன். வேண்டாம் சிந்தாமணி, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே என் பேச்சை நீ மீறி லெட்டர் எழுதுனா அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வரும். வரட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. இனிமே நான் இருந்தா என்ன, செத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? அப்புறம் எதுக்கு வாழறோம்? நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், உன்னை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. அபிராமி அதற்கு மேல் அங்கு நிற்காமல் படுக்கையில் வந்து விழுந்தாள். பகுதி 14. 2 நாட்கள் நகர்ந்து விட்டன. அபிராமி முன்பு போல் அறைக்குள் அடைந்து கிடக்காமல் பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, சமையல் செய்வது என வீட்டு வேலைகளை அவளே இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். டிவி பார்க்கும் நேரம் கூட குறைந்து விட்டது. இதை கண்டு சிந்தாமணி மகிழ்ச்சி அடைந்தாள். வீட்டு வேலைகள் பங்கு போட்டு கொண்டு செய்யும் அம்மக்கையை வாழ்விலும் பங்கெடுத்து கொண்டு தன் கணவனுக்கு இன்னொரு மனைவியாக்க வேண்டும் என்று கணக்கு போட்டிருந்தாள். அவள் காலம் முழுவதும் இப்படி கூடவே இருந்து வேலை செய்ய வேண்டும், அதோடு குழந்தைகள் பெற்று கொஞ்சி விளையாட வேண்டும் என்றும் நினைத்தாள். அத்துடன் தனக்கு வயதாகி விட்டது போலவும் வீட்டு வேலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது அந்த வேலைகளை தங்கையிடம் ஒப்படைத்து ஒதுங்க ரிட்டையர் ஆனது போலவும் நினைத்தாள். ஆனால் கணவன் அன்போடு சிந்தாமணியிடம் பேசுவதும் பழகுவதும் கூட மனசு கஷ்டமாக இருந்தது. இதனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு அவர்கள் சேர்ந்து வாழ வழிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அபிராமி வேலை செய்து களைத்து போய் அவள் அறைக்குள் போனபோது அத்தான் வந்திருந்தான். அவனுக்கு சாப்பாடு போட தங்கையை அழைத்தாள் சிந்தாமணி.
அபிராமி, அத்தானுக்கு சாப்பாடு போடு. நீ போடுக்கா. அபிராமிக்கு எரிச்சலாக வந்தது. அபிராமி, என்ன பண்ற? கேட்டவாறு உள்ளே எட்டி பார்த்தான் சுந்தரேஷன். நினைவுகளை களைத்து எழுந்து நின்று மசமசமென்று விழித்தாள் அபிராமி. என்ன பதிலையே காணோம்? உன் மனசுல என்ன பிரச்சனை? ஊர் நினைப்பு தான். எப்ப பார்த்தாலும் ஊர் நினைப்பு தானா? உட்கார் சொல்லியபடி உட்கார்ந்தான். அவள் அவனையே அளந்து பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? உன்னை ரெண்டு நாளாக கவனிச்சிட்டு தான் வரேன். உன் மூச்சு உன்கிட்ட இல்லை. என்ன காரணம்? அக்கா உன்கிட்ட எதுவும் சொன்னாளா? இல்லையே. என்ன இல்லையே? நீ முன்னே மாதிரி சுறுசுறுப்பா இல்லை. அதான் சொல்கிறேன்ல, மனசில் யார் நினைப்பு தான்? ஊரில் ஆறு இருக்கா? ஊரை பற்றி நினைக்க என்னத்தான் அப்படி சொல்லிவிட்டீங்க? நான் பிறந்து வளர்ந்த மண். அங்கே வாழறவங்க எல்லாம் நினைப்புக்கு வராங்க. உங்கள் அக்காவும் அப்படித்தான். வந்த புதுசில் இப்படி இருந்தா இப்போ அவன் மாறிட்டா. என்னால் மாற முடியாது தான். ஆமாம், நீ ஏதோ வேலைக்கு போகிறேன்னு அன்னைக்கு சொன்னேன்னு சொன்னல்ல? நேற்று என் ஃப்ரெண்டு கம்ப்யூட்டர் நவீன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நல்ல ஃப்ரெண்டு. நீ அங்கே போய் கம்ப்யூட்டர் கற்றுக்க. வருங்காலம் கம்ப்யூட்டர் காலந்தான். தலையாட்டினாள். சரி, நாளைக்கு போ, நானே கொண்டு போய் விடுறேன். சந்தோஷம் தானே. இனிமே ஊர் நினைப்பு வராதில்ல? அது எப்படி வராமல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு பிறகு கேட்டாள். அத்தான், நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. நீங்கள் நிறைய மக்களை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். பெண் விடுதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெண் விடுதலை பற்றியா? நம்ம நாட்டில் ஆண்களே விடுதலை ஆகலை. இதில் பெண் விடுதலைங்கிறது எப்படி? தனியாகவா சொல்ல முடியும்? என்ன சொல்கிறீங்க தான்? வியப்போடு கேட்டாள். நமக்கே தெரியாமல் நம்ம பல விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கோம். அதை உடைச்சிட்டு வெளியே வரவே நாம் நினைக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. நீங்கள் ஆகுன நிறைய அரசியல் பேசுகிறீங்க, அது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அரசியல் வேண்டாம் தான். எனக்கு பெண் விடுதலை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பெண் விடுதலை பற்றி தனியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் உன் விடுதலை பற்றி நான் சொல்கிறேன். அபிராமிக்கு தூக்கி வாரி போட்டது. திக்ப்ரமை பிடித்தவள் போல அவனை பார்த்தாள். நம் ஐயர் பெரியார் தான் சொல்வார், பெண்கள் படிக்கணும், ஒவ்வொரு பொண்ணும் தன்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு, ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு. அவங்க சம்பாத்தியம் இருந்தால் அவங்களுக்கு மரியாதைன்னு சொல்வார். அது மாதிரி நீயும் சம்பாரி, உன் சொந்த காலில் நில்லு, அதுதான் உனக்கு விடுதலை. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. என் சொந்த காலில் நிற்க என்னால் ஏன் முடியலை? என்ன சொல்கிற? எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் ஊரில் இருந்தேன். இப்போ நான் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன், நீ யாரையாவது சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை? நான் ஏன் அப்படி வாழணும்? அதான், உன்னால் உன் சொந்தக்காலில் நிற்க முடியலை. ரெண்டாவது, நீ பொண்ணுன்னு நீயே பயப்படுற, தன்னம்பிக்கை இல்லை. நான் தான் வேலை பார்த்தேனே, எனக்கு தான் வருமானம் வந்துச்சு. அதான் சொல்கிறேன்னு இல்லை, நீ ஏதாவது ஒரு ஆணை சார்ந்து வாழ வேண்டியிருக்கு. அதான் ஏன்? நீ கேட்குறது எனக்கு விளங்குது. உன்னை தனியாக விட உங்கள் அக்காவுக்கு பயம். அதான் ஏன்? அத்தான், நீ தெளிவாக சிந்திக்க கற்றுக்கலை. மன ரீதியாக உனக்கு தைரியம் பத்தலை. உனக்கு மன விடுதலை ஆனால் தான் அதுக்கான பக்குவம் வரும். உன் மேலே நம்பிக்கை இல்லாததால் தான் அடுத்தவங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? உன்னை நீ தயார்படுத்திக்கணும். எப்படி? நிறைய விஷயங்களை படிக்கணும், அப்போ தான் மனசு தெளிவாக கிடைக்கும். நீங்கள் கண்ணுக்கு அழகாக சீவி சிங்காரிக்கிறதுல இருக்கீங்க. நல்ல புடவை கட்டணும், நகை போடணும், மற்றவங்க கவனத்தை நம்ம மேலே திசை திருப்புறதுலையும் இருக்கீங்க. அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னதும் உங்கள் நம்பிக்கையும் பயத்தில் காணாமல் போயிடுச்சு. அதனால தான் அடுத்தவங்க பாதுகாப்புக்கு தள்ளப்படுறீங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் ஊருக்கு அனுப்புவீங்களா? ஏன், நான் தனியாக இருந்து என் சொந்த காலில் நிற்க ட்ரை பண்ணுறதுக்கு தான். அதுக்கு கல்யாணம் முடியட்டும், தாராளமாக போ. கல்யாணம் பண்ணினாலே அப்புறம் கட்டிக்கிறவன் இஷ்டப்படித்தானே நடக்க வேண்டியிருக்கும். எனக்கு எங்கே விடுதலை கிடைக்கும்? நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் வாழ முயற்சி பண்ணுறேன். அப்புறம் என்னை நல்லா புரிஞ்சவரா, எனக்கு அவரை பிடிச்சிருந்தா கல்யாணம் பற்றி யோசிக்கிறேன். நீ சொல்கிறத கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உங்கள் அக்கா ஒத்துக்கணுமே. அதுக்கு சொந்த காலில் நிற்க தெரியாது, அதனால் என்னையும் அப்படி நினைக்கும். நீங்கள் ஓகே சொன்னால் நான் அதுக்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு ஓகே, நீ நல்லா யோசனை பண்ணி முடிவெடு. அப்புறம் உன் தன்னம்பிக்கையை பாராட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தான். எனக்கு இங்கே இருக்க போர் அடிக்குது, அதனால் தான் ஊருக்கு போய் வேலை செய்கிறேன். அதான் கரெக்டாக நினைக்கிறேன். சரி, டென்ஷன் பண்ணிக்காமல் படு.
சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் சுந்தரேஷன். நீண்டதொரு பெருமூச்சு விட்டபடி கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள் அபிராமி. மனம் எனவோ பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல லேசானது. விஷயங்கள் புரிந்து அத்தாயனிடம் போராடி விட்டோம், விடுதலை கிடைத்து விடும். அடுத்து அரைகுறை அக்காவிடம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என நினைத்தபோது மனம் மறுபடியும் கணக்கத் தொடங்கிவிட்டது. பகுதி 15. அபிராமிக்கு தூக்கம் வரவில்லை. மனம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தது. படுக்கையில் புரண்டபடியே படுத்திருந்தவள் கதவு திறக்கப்படும் சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அக்கா நின்றிருந்தால் அவளது முகத்தில் கோபம் தென்பட்டது. என்னக்கா, எழுந்து உட்கார்ந்தாள். லைட் அணைக்காம ஏன் படுத்திருக்க? தூக்கம் வரும்போது அணைச்சிக்குவேன். அத்தான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒன்றும் சொல்லலையே. நீ ஊருக்கு போறேன்னு சொன்னியாமே. ஆமாக்கா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, போர் அடிக்குது. என்ன போர் அடிக்குது? நீ ஊரில் போய் தனியாக இருந்தா ஊர் என்ன சொல்லும்? ஊரை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? நம்மை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். வயசுக்கு வந்த பொண்ணு தனியாக இருந்தா அது சரிப்பட்டு வருமா? உன் எதிர்காலமே பழியாயிடாதா? அப்படியெல்லாம் ஏன் திங்க் பண்ணணும்? எந்த பண பிரச்சனையும் வராது. என்னை உன்னோட கூட பிறந்த அக்கானு தானே நினைக்கிற? அதில் என்ன சந்தேகம்? ஏங்க அப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன்னை விட்டு இங்கே இருந்தா என் மனசு எப்படி இருக்குன்னு தெரியாதா உனக்கு? நீ ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற? அப்பா இருந்தப்ப நான் நம்ம ஊரில் இல்லையா? அந்த ஊர் தான் இப்போவும் இருக்குது. நல்லா யோசிச்சு தான் சொன்னியா? முதல்ல அத்தான்கிட்ட கேட்டு பார்ப்போம், அப்புறம் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அவர் என்ன வேணும்னாலும் சொல்வார். அவர் ஊர் உலகம் தெரிஞ்சவர். நம்ம ஊர் சனம் நல்லதுன்னா ஒரே தூக்கா தூக்கும், கெட்டதுன்னா ஒரே போடா போட்டுடும். உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் தனியாக போகக்கூடாது. நான் என் சொந்த காலில் நின்று சம்பாரித்த பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதை இங்கே செய். இங்கே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதான் ஏன், எனக்கு மெட்ராஸ் பிடிக்கலை. இப்படி சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் எப்படி சொல்லணுங்கிற? நீ சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். நீ இப்போ என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு பெரியவளாயிட்ட. ஏங்க்கா அப்படி நினைக்கிற? நான் உனக்கு ஒன்றும் எந்த கெட்ட பேரும் வராமல் நடந்துக்குவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் சொல்கிறதே தான் நீ கேட்கணும். அப்பாவோட திவசம் முடிஞ்சதும் உனக்கும் அத்தை மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை ஊரோடு இருக்க வைக்கணும்னு தான் நினச்சேன். இப்போது அது கூட நடக்காது. என் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதனால் நான் குழந்தை பெற்றுக்க முடியாதான். என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவரோட வாரிசு எனக்கு வேணும். வேற ஒருத்தி வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டா. அதனால் நீ தான் எனக்கும் என் புருஷனுக்கும் துணையாக இருக்கணும். இதுக்கு மேலேயும் நீ ஊருக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சின்னா தாராளமாக போ சொல்லி அழுதவாறு கதவை சாத்தி விட்டு வேகமாக சென்றாள். அபிராமிக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. தேம்பியவாறே கட்டிலில் உட்கார்ந்தாள். பகுதி 16. பொழுது நன்றாக விடிந்திருந்தது. பால் கவரை எடுத்து கொண்டு வந்து அடுப்பறையில் வைத்துவிட்டு முகம் கழுவினாள். பிறகு காஃபி போட்டுக்கொண்டே இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து முடிக்கையில் வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஸ்டவ் தீயை குறைத்தவாறு வந்து கதவை திறந்தாள். வாசலில் அத்தை மகன் கதிரேஷன் நின்றிருந்தான். அவனை கண்டது முகம் வெட்கத்தால் சிவந்தது. அத்தான் சொல்வது போல இந்த வெட்கத்தை எப்போதும் தான் மூட்டை கட்டப் போகிறோமோ, வாங்க என்றாள். கதிரேஷன் சிறிய பேக் ஒன்றை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். அதற்குள் அக்காவும் வந்துவிட்டாள். அவன் வருகையை அவள் எதிர்பார்த்தது தானோ? கதிரேசன் நாற்காலில் உட்கார வைத்து விட்டு அக்காவும் அடுப்பறைக்குள் வந்தாள். அவசர அவசரமாக முகம் கழுவேவாறு பிறகு அறைக்குள் ஓடினாள். சிறிது நேரத்தில் அத்தானும் வந்தான். அபிராமி காஃபி கலந்து கொண்டு வந்து இருவருக்கும் கொடுத்துவிட்டு அடுத்து டிஃபன் தயாரிக்கும் வேளையில் மூழ்கினாள். அவ்வப்போது அவன் கொண்டு வந்த கிராமத்து நல்லது கெட்டது செய்திகளை கூறி கொண்டிருந்ததை கேட்கவும் முடிந்தது. அவன் நிறைய பேசி கொண்டிருந்தான். அதில் அப்பாவோட ஜோதிடம் பொருத்தம் பார்த்து கொலுசு வாங்கி வந்ததை சொன்னபோதுதான் அவன் மேல் அனுதாபம் ஏற்பட்டது. பொருத்தமாம் பொருத்தம். ஜாதக பொருத்தம் மட்டும் ஒன்றாக அமைந்துவிட்டால் கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விடலாமா? அந்த பொண்ணோட ஆசையை மண்ணோடு போட்டு புதைப்பதா? பாவம், அவன் என்ன செய்வான்? அப்பா ஆசைப்பட்டார், அவனும் ஆசைப்பட்டிருப்பான். நான் யாரை ஆசைப்பட்டேன் என்று கேட்க அவர்களுக்கு இன்னும் புரிதல் வரவில்லை.
இந்த காலத்தில் காதல் இல்லாதவர்கள் இல்லை என்று நினைக்கலாமா? அவன் குளித்து உடையணிந்து வந்து சாப்பிட உட்கார்ந்தான். அக்காள் தான் விழுந்து விழுந்து கவனித்தாள். நல்ல வேளை விழுந்து விடவில்லை. இப்போது தான் தான் பேசுவது போல அவ்வப்போது அவளுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. அவனை உட்கார வைத்து அபிராமியால் சாப்பாடு போட முடியவில்லை. அக்காள் தன்னையும் ஏமாற்றி அவனையும் ஏமாற்றப் போகிறாள். அதைவிட இப்போது ஏமாறப் போறவனுக்காக விழுந்து விழுந்து கவனிக்கிறாள். அவன் என்ன நினைத்து கொண்டு சாப்பிடுகிறானோ அது அவனுக்கே வெளிச்சம். நெய் கலந்த மிளகாய் பொடியை நிறையவே வைத்தாள். இரவு தூக்கம் கெட்டு பயணம் செய்து வந்ததால் அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. அந்த கண்களில் காரத்தின் நெடியேறி தண்ணீர் அரும்பியது, கண்ணீர் அரும்பியது. ஒரு மணி நேர இடைவெளிக்கு பிறகு அக்கால் அவன் தலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி நங்கென்று போட்டாள். அவன் மூளை சிதறியது போல வெளவெளத்து போனான். இரத்தம் உறைந்து போயிருக்கும், முகம் கஞ்சி போய் இருந்தது. மத்தாப்பு சிரிப்பில் வெடித்த அவன் சிரிப்பு கண்ணீர் பூக்களாய் இப்போது மின்னியது. அவனின் மனதில் ஆசைகளை வளர்த்துவிட்டு அதை மறந்து மனதை தேய்ச்சி கொள்ளும்படி அறிவுறுத்தினாள். இதுக்கு அபிராமி ஒத்துக்கிட்டா? பரிதாபத்தோடு கேட்டான். அவ ஒத்துக்கல. நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். உங்க வீட்டுக்காரர் இதற்கு ஒத்துக்கிட்டாரா? அவர் என்ன சம்மதிக்கிறது? நான் சம்மதிக்க வைப்பேன். என் பேச்சை தட்டமாட்டார். இதுதான் உங்க முடிவா? அதனால தான் இப்பவே உங்களை கூப்பிட்டு சொல்றேன். நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பா மாமாவோட ஆசை? அப்பா இப்போ இருந்தாலும் என் நிலைமை புரிஞ்சு இப்படி தான் ஆசைப்பட்டிருப்பாரு. ஒரு கால் உங்கள் தங்கச்சி கல்யாணம் முடிந்த பிறகு இப்படி ஆகியிருந்தா? அதை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? நடக்கிறது தானே பேச முடியும். வெளியில் சென்ற அத்தான் வீட்டிற்குள் வந்ததும் அக்கா எழுந்து நின்று கொண்டாள். அத்தான் அவனுக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டான். என்ன தம்பி, சிந்தாமணி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சந்தோஷமாகவே கேட்டான். அவன் தலையாட்டினான். சிந்தாமணி சொல்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. சிந்தாமணி நான் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கேன். அது மாதிரி அதுவும் என்னை புரிஞ்சு வச்சிருக்கு. இப்போ இப்படி ஒரு முடிவை இது எடுக்கும்போது நான் நிறைய போராடி பார்த்துட்டேன். அதை மாற்றிக்கிற மாதிரி தெரியலை. அதனால் அவள் சொல்லியபடி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவன் சொல்லியபடி, நீங்கள் அபிராமி அழைச்சிட்டு ஊருக்கு போயிடுங்க, நான் சிந்தாமணியை சமாளிச்சுக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் உற்சாகத்தால் மனமெங்கு மகிழ்ச்சி பொங்கியது அபிராமிக்கு. ஆனந்தத்தில் ஆட வேண்டும் போல் இருந்தது. அவர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் அந்த இடத்தை ஜன்னல் வழியே திரும்பி பார்த்தால் கதிரேசன் முகமும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. அக்காவோடு பேசிய போது குழப்பத்துடன் இருந்தவன் இப்போது சந்தோஷமும் இல்லாமல் கலகலப்பும் இல்லாதவன் போல் இருந்தான். அக்கா அமைதியாக இருந்தால் அவளுடைய பேச்சு மதிப்பிழந்து போனதால் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்தவர்கள் முன்னிலையில் அத்தானை எதிர்த்து பேச முடியாமல் உதடுகளை வெறுப்போடு பிதுக்கி கொண்டிருந்தாள். உங்கள் கல்யாணத்தை மாமா முடிவு செய்துட்டார். அதை நான் மாற்ற தயாராக இல்லை. நான் ஊருக்கு அபிராமியை அழைத்து வரும்போது சிந்தாமணிக்கு கூட இந்த மாதிரி எண்ணமும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். இப்போ சின்ன பிரச்சனை தான். அதுக்காக உங்கள் நிம்மதியை கெடுக்க நான் தயாரில்லை. ரெண்டாவது, அபிராமிக்கு இங்கே இருக்கவே மனசில்லை. அதனால் நீங்கள் அதை ஊருக்கு அழைச்சிட்டு போங்க. அதுதான் சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லலை. அபிராமி அது வீட்டில் தனியாக இருக்கும். ஒரு வருஷம் போகட்டும், அப்புறம் கல்யாணத்தை டிசைட் பண்ணிக்கலாம். அபிராமியை தனியாகவா? அது சரிப்பட்டு வராது என்றான். ஏன்? வயசு பொண்ணு தனியாக இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன், யாராவது ஏதாவது சொல்வாங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கட்டிக்க போகிறவன்னா அதை பற்றி யோசிக்கணுமே. உங்களுக்கு அபிராமி மேல் நம்பிக்கை இல்லையா? இருக்கு. இருந்தாலும் என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தனியாக ஒரு பொண்ணு இருக்கான்னா அது பலருக்கு பலவிதமாக பேச தோன்றும். அதுக்காகவே இதுவரைக்கும் ஊரில் அப்படி யாரும் இருந்ததில்லை. இதை பாருங்க தம்பி, பொம்பளைங்க தான் பொம்பளையை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்க துணையோடு இருக்கணும்னு. இப்போ நம்ம அபிராமி இப்போ இல்லை. அதுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. ஊரில் கட்டுக்கழுத்திங்க கமனாட்டிங்க தான் தனியாக இருப்பாங்க, இல்லைன்னா வப்பாட்டிங்க தான் தனியாக இருப்பாங்க. வயசு பொண்ணுங்க இது வரைக்கும் தனியாக இருந்ததில்லை. கட்டுக்கழுத்தி கமனாட்டி வப்பாட்டி எல்லாம் பொம்பளைங்க தானே. அது பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். நடைமுறையில்
இதுக்கே இப்படி தயங்குறீங்களே, நாளை கல்யாணம், அது கல்யாணமாகி அது வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? வேலைக்கா? ஆமாம், அது அதோட சொந்த காலில் நிற்க வேணாமா? அதெல்லாம் சரிப்படாது, கல்யாணத்துக்கு பிறகு வீட்டோட தான் இருக்கணும். ஏன்? அது அப்படி தான், பொம்பளைங்க சம்பாரிச்சிட்டு வந்து சாப்பிடணுங்கிற நிலைமை நமக்கு இல்லையே. அப்போ வேலைக்கு போகிறது தப்புங்கிறீங்களா? ஆமாம், குடும்பத்தை கவனிச்சா போதும். உங்களுக்கும் அபிராமி எண்ணத்துக்கும் ஒத்து வரலையே, அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ்வீங்க? அப்புறம் என்ன பொருத்தம் பார்த்தீங்க? வியப்போடு கேட்டான். பொருத்தங்கிறது ஜாதக பொருத்தம் மட்டும்தான். பொண்ணு வீட்டுக்கு கட்டுப்பட்டு மாப்பிள்ளை பார்க்க லட்சணமாக இருந்தால் போதும். இப்போ அண்ணி இல்லை. அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தம்னா சம தோற்றம், சம அன்பு, ஒத்த அறிவு, கல்வி ஒற்றுமை உள்ளவங்களாக தான் இருக்கணும். இப்போவே உங்கள் கொள்கைக்கும் அபிராமி கொள்கைக்கும் முரண்பாடாக இருக்கே. அப்புறம் எப்படி அபிராமி அபிராமி அழைத்தான். என்னத்தான்? தொலைவில் வந்து நின்றபடி கேட்டாள். நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த? நீ எதிர்பார்க்குற மாதிரி தம்பி பேச்சு இல்லையே. அப்புறம் எப்படி? நான் ஊருக்கு போகிறேன்னு தான் சொன்னேன், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலையே. மெதுவாக சொன்னாள். ஆமாம், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ தம்பி மேலே எதுவும் பாசம் வச்சுக்கிட்டு அதை மறக்க முடியாமல் தவிச்சோன்னு நினச்சேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். நான் முதல்ல மரியாதையான வேலையில் இருந்துக்கிட்டு என் உழைப்பில் சாப்பிட்டுக்கிட்டு சுதந்திரமாக இருக்க ஆசைப்பட்றேன். பிறகுதான் நான் எனக்கு பிடிச்சவராக மட்டுமல்ல என்னையும் புரிஞ்சுக்கிட்டவராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ தம்பி இல்லை தலையாட்டினால்? அப்போ நீ ஊரில் வீட்டில் இருந்துட்டு வேலை பார்க்க போகிற? ஆமாம் தான். இது ஊர் ஒத்துக்காதுன்னு உங்கள் அக்கா நினைக்கிறா. அதை பற்றி என்ன நினைக்கிற? அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கிறவங்களை தான் நான் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்குவேன். அபிராமி, இது உன் வாழ்க்கை பற்றிய பிரச்சனை. அதில் வர நல்லதோ கெட்டதோ அதை நீ தான் ஏற்றுக்கணும். அதனால் நீ நிறைய தெளிவாக சிந்திக்கணும். ரெண்டாவது, நீ இங்கேயே இல்லை ஊர்லேயோ இருக்கணும்னா அதுக்கான உதவிகள் செய்ய நான் தயாராக இருக்கேன். அப்புறம் நீ நிறைய படி, அப்போ தான் இதயமும் சிந்தனையும் நிறைய பயனடையும். சரிங்கத்தான். தம்பி, உங்களைத்தான், உங்களை என் சிந்தாமணி வர சொல்லி கேட்டப்ப நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இருந்தாலும் உங்களை வர சொன்னது இப்போ நல்லதாக போச்சு. அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் அவங்கவுங்க எதிர்காலத்தை அவங்கவுங்களே டிலைட் பண்ணிக்கோங்க. சொல்லிவிட்டு எழுந்து வாசல் பக்கம் சென்றான் சுந்தரேஷன். கதிரேஷன் மௌனமாக இருந்தான். அவன் ஏமாற்றத்தால் கலங்கியிருப்பதை அவளது சிந்தனை நோக்கிய முகம் காட்டிற்று. அவனை தேய்ச்ச முயன்றாள் சிந்தாமணி. பகுதி 17. அபிராமி எண்ணியது போல் அவள் விருப்பத்திற்கு வாழ உதவி செய்தான் சுந்தரேஷன். சிந்தாமணிக்கு முதலில் வருத்தம்தான், பிறகு சமாதானம் ஆனாள். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தாள். நீ இன்னும் ஒரு வருஷம் கழித்து உனக்கு நீயே தேர்ந்தெடுக்கும் சிநேகிதனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் முதலில் பிறக்கும் குழந்தையை எனக்கு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். அதற்கு அபிராமி ஒப்புதல் அளித்தாள். கதிரேசன் முதலில் சமாதானம் ஆகவில்லை. பிற அக்காவின் அன்புக்கு கட்டுப்பட்டு சோகத்தோடு ஊருக்கு கிளம்பினான். கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் உறவை துண்டித்து விட்டதாக நினைத்து தங்கைக்கு உதவி செய்யாமல் இருந்துவிடக்கூடாது என்றும் கதிரேசனிடம் சொல்லி கொண்டாள். அவன் எப்பொழுதும் அத்தை மகனாகவே இருக்க ஆசைப்படுவதாக சொல்லி வருத்தத்துடன் விடைபெற்றான். அவன் வந்து 2 நாட்களுக்கு பின்னால்தான் அபிராமி ஊருக்கு வந்தாள். அவளது திடீர் வருகையைக் கண்டு ஊரும் உறவு முதலில் திகைக்க அவளுக்கு சமாதானம் சொல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இருப்பினும் அவர்கள் இன்னும் திருப்தி அடையவில்லை. அத்தான்மார்கள் கொழுந்தியாளை கணக்கு பண்ணியிருப்பான். அக்காவின் வாழ்க்கையை கெடுத்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் இவள் ஒதுங்கி வைத்து வந்திருப்பாள் என்று ஒரு கதையை அவர்களை படைத்து திருப்தி அடைந்தார்கள். அதை பற்றி கேள்விப்பட்ட போது அபிராமிக்கு முதலில் கோபம் வந்தாலும் பிறகு அத்தானின் உறுதியான மனதையும் அன்பையும் நினைத்து அவற்றை பொருட்படுத்தவே இல்லை. மரியாதையும் கௌரவமும் தரக்கூடிய ஒரு வேலையை நிரந்தரமாக தேடும் வரை தற்பொழுது பார்த்த டீச்சர் வேலையை தொடர்வது என முயற்சி செய்து அன்று பஸ்ஸுக்காக காத்து நின்றாள். பஸ்ஸில் அவன் கண்டிப்பாக வருவான். அவன் முகத்தை காண வேண்டும் என்று ஆவலாக நின்றிருந்தாள். சிறிது நேரத்தில் பஸ் வந்தது. முகத்தில் மகிழ்ச்சி படர்ந்தது. மனம் துள்ளி எழுந்து பரவசமாகியது. பஸ் நின்றதும் அவசர அவசரமாக ஏறினாள். முதலில் டிரைவர் இருக்கையில் போய் கண் குத்திட்டு நின்றது. இருக்கையில் அவன் இல்லை.
புதிதாக முறுக்கு மீசை வைத்த டிரைவர் இருந்தான். மனம் ஏமாற்றத்தால் கலங்கியது. டிக்கெட் டிக்கெட் கண்டக்டரின் குரல் அவள் மனதை தொடவில்லை. அவளது சிந்தனை தேங்கிய முகத்தை கூர்ந்து நோக்கினான் கண்டக்டர். உங்களுக்கு டிக்கெட்? பணத்தை நீட்டினால் போக வேண்டிய இடத்தை அடிமூச்சு குரலில் சொன்னாள். அவன் டிக்கெட் கொடுத்துவிட்டு நகர்ந்ததும் எதிரே தெரிந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். மனசு முழுக்க அவன்தான் இருந்தான். அவனை நினைத்து ஏங்கிய மனது அவனை காணாது தவிக்கும் தவிப்பு அனுபவித்தால்தான் தெரியும். அவன் என்னானான்? புதிய டிரைவரை பார்த்தால் அவன் மாறிவிட்டானா, அல்லது அந்த வழுக்கு தலை டிரைவர் மாறிவிட்டாரா? இந்த டிரைவரிடம் அதை பற்றி விசாரிக்கலாமா? எப்படி கேட்பது? லதா டீச்சருக்கு எழுதிய கடிதத்தில் அவள் ஏன் கடிதம் போடவில்லை? லதா டீச்சராவது வேலையில் இருப்பாளா? இந்த ஒரு மாதத்தில் என் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வெல்லாம் நடந்துவிட்டது. ஒரு மிகப்பெரிய புயல் வீசி ஓய்ந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு சூறாவளி வரப்போவதென்றால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? அத்தான் எப்படி அறிவாக பேசினார்? தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டுமென்று அப்படி எப்படி அறிவுறுத்தினார்? அதை விட்டுவிட்டு நான் ஏன் காதலுக்காக அலைகிறேன்? முதலில் சொந்த உழைப்பை பற்றித்தான் தீர்மானிக்க வேண்டும், நினைக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் காதலை பற்றிய எண்ணம் வரவே கூடாது. பஸ் பல இடங்களில் நின்று வந்தாலும் அபிராமி இறங்க வேண்டிய இடத்தை உணர்ந்து கொண்டு இறங்கினாள். பஸ் போன பிறகும் மனம் நிற்கவில்லை. அது எங்கெங்கோ ஏதேதோ நினைவுகளில் சுற்றி வரத்தான் செய்தது. முதன் முதலில் எப்படி அந்த தனியார் பள்ளிக்கு சென்றாலோ அதே போலத்தான் இப்போதும் சென்றாள். அவளை கடந்து சென்ற லதா டீச்சர் திரும்பி அபிராமியை பார்த்தாள். பிறகு புருவத்தை உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன திடீர்னு? உற்சாகத்தில் ஒருவர் தோளை ஒருவர் தட்டி கொடுத்து கொண்டார்கள். ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் உனக்கு பதில் எழுதி போட்டேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. லெட்டர் பார்த்தியா? இல்லையே. என்ன எழுதுன? கவலைப்படாமல் இரு, மெட்ராஸை பார்த்து மிரளாதேன்னு. என் லவ் பற்றி ஏதாவது எழுதினியா? ஆமாம். என்னன்னு எழுதுன? என்னன்னு எழுதுனேனா? நான் பஸ்ஸில் போனப்போ டிரைவர் உன்னை பற்றி கேட்டார். நீ மெட்ராஸில் இருக்கிறத சொன்னேன். அப்படியா? அதையே எழுதினியா? அவசரப்படாத, நீ எழுதின லெட்டரை அவன்கிட்ட காண்பித்தேன். அப்புறம் பஸ் வேகமாயிடுச்சு. புரியும்படியா சொல்லு. மகாசக்தி பிறந்திருக்கும். அவன் சந்தோஷம் தாங்க முடியாமல் பஸ்ஸில் விரட்டு விரட்டுன்னு பஸ்ஸை விரட்டினான். அப்புறம் அதைத்தான் லெட்டரில் எழுதியிருந்தேன். ஐயோ, அதை எங்கள் அக்காவோ எங்கள் அத்தானோ படித்தா என்னை என்ன நினைப்பாங்க? எல்லாம் நல்லதுக்குன்னே நினை. ஆமாம், என்ன திடீர்னு? அதான் மெட்ராஸில் இருக்க முடியலன்னு சொன்னேன்னு இல்லை. காதல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, சரி வா. இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே சென்றன. அபிராமிக்கு அத்தான் கையில் கடிதம் கிடைப்பது போலவும் அவர் படித்துவிட்டு தலையை ஆட்டுவது போலவும் நினைத்து பார்த்தாள். இருப்பினும் காதலை பற்றி அத்தான் சொன்ன பெரியார் கருத்து ஞாபகத்தில் பளிச்சிட்டது. அதை மறுபடியும் முணுமுணுத்தான். உண்மையான அன்பை காதலை மறைத்து கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவனுடன் இருக்க வேண்டும் என்கிற சமூக கொடுமை அழிய வேண்டும். பகுதி 18. அத்தான் சுந்தரேசன் சொன்னது அபிராமியின் மனதில் முழுமையாக பதிவாகியிருந்தது. காதல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் உழைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்து நம் சொந்த காலில் நின்ற பிறகுதான் வாழ்க்கை துணை என்கிற முடிவில் இருந்தாள். அதுவரைக்கும் அந்த பஸ் டிரைவர் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வோமே தவிர கல்யாணத்தை பற்றி இப்போது பேசக்கூடாது என்ற முடிவில் இருந்தாள். நாளை முதல் வேலைக்கு வருவதாக கூறிவிட்டு பஸ்ஸுக்காக வந்து வெகு நேரம் காத்திருந்தாள். அந்த பஸ் உடனே திரும்பிவிடும் என்ற அவசரகதியில் வந்திருந்தாள். வந்து ஒரு மணி நேரமாகியும் பஸ் வரவில்லை. தாமதத்திற்கு என்ன காரணமோ என்று யோசித்தவாறு பஸ் வரும் திசையை பார்த்தாள். செம்பொழுதியை கிளப்பி கொண்டு ஒய்யாரமாக விரைந்து வந்து கொண்டிருந்தது அந்த பஸ். தனியாக நின்ற அவளை கண்டதும் மெதுவாக வந்து அருகில் நின்றது. அவசரமாக பஸ்ஸில் ஏறினால் வலது பக்க இருக்கையை காலியாக இருப்பதை பார்த்தபடி உட்கார நினைத்தவள் டிரைவர் இருக்கையில் அவன் இருப்பதை கண்டாள். பிறகு அவன் பார்வை விசாரிப்பது போல் இருந்தது. வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள நினைத்தவள் பஸ்ஸில் இருந்த கூட்டத்தை திரும்பி பார்த்தவாறு எதிரிருக்கையில் போய் உட்கார்ந்தாள். அவன் ரகசியமாக மனதுக்குள் சிரித்து கொள்கிறான் என்று உணர்ந்தவாறு கள்ளத்தனத்தோடு அவனை பார்த்தாள்.
அவன் கண்களும் அவளை திரும்பி பார்த்து புன்னகைப்பூவை வீசியது. பிறகு ஏக்கம் ததும்ப பார்த்தான். அவளது விழிகள் மேலும் கீழும் உருண்டு அலைந்தன. அதில் அவனது நல்ல குணம் தெரிந்ததாக நினைத்தாள். அவனும் அவளை அளந்தான். இரண்டொரு முறை உதட்டை பிரித்து ஈரப்படுத்தினால் மனதுக்குள் சந்தோஷம் பிடிபடவில்லை. அவனாகவே பேசட்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அவனது முகத்தில் மண்டி வளர்ந்திருந்த சிறிய தாடியை பார்த்தவாறு ஜன்னலுக்கு வெளியே இருந்து கச்சையாக வந்து விழும் காற்றை அனுபவித்தவாறு உட்கார்ந்திருந்தாள். உழைத்து சம்பாதிக்கிற உறுதியான ஒரு ஆண்மகனை தான் என் மனம் தேடி தவித்திருக்கிறது. அவனை என் மனதில் நிறுத்தினாலும் அவனது மனதில் என்னை எந்த அளவு நினைத்து எடை போட்டிருக்கிறான் என்று நினைத்தவாறு இருந்தாள். அதே போல அவனும் அவளை எடை போட்டு கொண்டிருந்தான். அழகும் வசீகரமும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் இளமை கவர்ச்சியும் ஒருங்கே நிரம்ப பெற்று தன் மனதில் புயலை வீசிய தேவதையை திறந்த கண் மூடாமல் அன்பும் அமைதியும் ததும்ப பார்த்தான். தனது இதயம் துடிப்பதை அவள் அறிவாளா? தன் மீது உள்ள காதலை வெளிப்படுத்த தோழிக்கு கடிதம் எழுதியவள் இப்போது நேரில் பார்த்ததும் எண்ணங்களையும் ஆசைகளையும் தெரிவிக்காமல் கண்களை மட்டும் படரவிட்டு உட்கார்ந்திருக்கிறாளே என்று நினைத்தான். ரோட்டை பார்த்து பஸ் ஓட்டுவதா இல்லை இவளை பார்த்து கொண்டு இருப்பதா என்று தனக்குள்ளேயே எண்ணங்களை அலைமோதவிட்டு உதடுகள் துடிக்க அவளை பார்த்தான். வழக்கமான புன்னகை ஒன்றையும் வீசினான். அவள் கண்களில் புதிதாக ஒரு பொலிவு இருப்பது தெரிந்தது. அதை ரசித்தான். என்னை வைத்த கண் மூடாமல் பார்க்கிறாளே, பேசக்கூடாதா? அவள் பெண், நம் மீது அன்பு வைத்திருக்கிறாள். முதலில் அவளாக பேச மாட்டாள், நாம் தான் பேச்சை துவக்க வேண்டும் என்று முடிவு செய்தவாறு அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளது முகத்திலிருந்து வீசிய புதிய வெளிச்சத்தை கண்டு கொஞ்சம் கூச்சப்பட்டவன் பிறகு நிதானித்து அவளை திடீரென பார்த்தவன் போல ஒரு புன்னகையை உதிர்த்து என்னங்க சௌக்கியமா என்றான். அவன் பேச்சு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டவள் பதில் பேச வார்த்தை வராமல் விழிகளை ஒரு முறை உயர்த்தி பார்த்தாள். பிறகு இமைகளை தாழ்த்தியவாறு சொன்னாள். தலையாட்டினாள். எப்போ வந்தீங்க? இன்னைக்கு தான். உங்க வீட்டில் எல்லோரும் சௌரியமா இருக்காங்களா? இருக்காங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான் என்று சொல்ல நினைத்தவள் வார்த்தையை நினைத்து சந்தோஷப்பட்டவாறே அவனை பார்த்தாள். அவனும் இதுவரை இல்லாத வாஞ்சையோடு அவளை பார்த்தான். உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொன்னாங்க, எனக்கெல்லாம் தெரியும். நான் நாளைக்கு மெட்ராஸ் போக டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? தலையாட்டினாள். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் உங்ககிட்ட, மெதுவாக சொன்னான். அதுக்கு என்ன அவசரம், நான் தான் வந்துட்டேனே சொல்லியவாறு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். செடி கொடிகளும் மரங்களும் மனிதர்களும் வீடுகளும் வேகமாக பின்னேறி கொண்டிருக்க பஸ் முன்னேறி கொண்டிருந்தது வாழ்க்கையைப் போல. இந்த நாவல் இத்துடன் முடிவடைந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்